கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம். இப்ப நீங்க வாழை நடவு செஞ்சிருக்கீங்கல்ல, இந்த அனுபவத்தை கொஞ்சம் உங்கள்ட்ட இருந்து எடுக்கலான்னு இருக்கோம். இயற்கை முறையில செஞ்சுட்டு வர்றதுக்கும் ரசாயன முறையில செய்யறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிற உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப செவ்வாழை வந்து இயற்கை முறையில நடவு செஞ்சிருக்கீங்க, வாழை கட்டையெல்லாம் எப்படி நடவு செஞ்சீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சொல்றீங்களா? என் பேர் வந்து எஸ் முத்தையாங்க, டி புதுப்பட்டி. நான் வந்து 1998 எம்எஸ்எஸ்ஆர்எஃப் பயிற்சி முகாம்கள்லாம் நிறைய கலந்துருக்கேங்க. அதில் வந்து நம்ம இயற்கை விவசாயம் செய்வது பற்றிலாம் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து இப்போ குழந்தைங்க வந்து 5 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து மல்லிகைப்பூ பயிரிட்டிருந்தோம். மல்லிகைப்பூ பயிரிட்டு முடித்தோடனே அப்புறம் தண்ணி கிணத்துக்கு தண்ணி வராமல் இப்போ வாழை பயிரிட்டிருக்கோம். அப்புறம் நெல் பயிரிட்டோம், நம்ம பாரம்பரிய நெல் ஆத்தூர் கிச்சிலி சம்பா வந்து பயிரிட்டோங்க. இப்போ அது அறுவடை முடிஞ்சு இப்போ அது சும்மா தான் இருக்குது, அடுத்து வெங்காயம் பயிரலான் இருக்கோம். இப்போ இந்த வாழை வந்து பார்த்தோம்னா இப்போ 12 மாதம் ஆச்சுங்க. கோடை உழவு போட்டு ஒரு 5 உழவுகள் போட்டு, கோடை உழவு போடுறதுனால வந்து என்னன்னா மண்ணில் உள்ள பூச்சிகள் இதுலாம் வந்து பறவைகள் வந்து குத்திடும். அப்ப மண் வளம் அப்ப மழை பெய்யறதுனால வந்து நீர்ப்பிடிப்பை வந்து தக்க வச்சுக்கும். அப்ப களை வந்து குறையும், மண் வளம் வந்து பாதுகாக்கும். அப்ப மண்ணுக்குள்ள நீர்ப்பிடிப்பு அதிகம் தான். நாங்க வந்து பார்த்தோம்னா 8 அடிக்கு 8 அடி வந்து வாழை கட்டை வந்து பயிரிட்டு இருக்கேங்க. இது வந்து ரகம் வந்து பார்த்தோம்னா செவ்வாழை கட்டைங்க, செவ்வாழை ரகம். இது ஆரம்பத்திலே வந்து என்னன்னா நாங்கள் விதை நீர்த்தி பண்ணுறதுக்காக ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனஸ், அசோஸ்பெயர்லாம், பாஸ்பர் பாக்டீரியா இந்த கலவைகள்லாம் கலந்து பஞ்சகாவியத்தோட கலந்து நினச்சி நாங்கள் பயிரிட்டுருக்கோம். நினச்சி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து அடி உரமாக வந்து என்னன்னா ஒவ்வொரு மரத்துக்கு வந்து குப்பைகள், நம்ம மக்கன குப்பைகள் தொழுவுரை வந்து பார்த்தோம்னா கட்டைக்கு வந்து ஒவ்வொரு கூட போட்டிருக்கோம். அது போட்டோன்னே வந்து அடுத்து வந்து என்னன்னா நாங்கள் மாதம் ஒருக்கா ஜீவாமிருதம், ஜீவாமிருதம் வந்து என்னன்னா சின்ன மரங்களா இருக்கும்போது என்னன்னா மரத்துக்கு வந்து ஒவ்வொரு லிட்டர், நாங்க ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நாங்க ஜீவாமிருதம் கட்டை கட்டிக்கு வந்து ஒவ்வொரு லிட்டர் ஊற்றுவோம். அப்புறம் அது இல்லாம வந்து என்னன்னா பஞ்சகாத்தியம் ஊற்றுவோம். அப்புறம் உயிர் உரங்கள் அசோஸ்பேர் எல்லாம், பாஸ்பர் பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, வேமு, சூடோமோனஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, பெசிலியமைசிஸ், பேசிலஸ் செப்டிலஸ் இதுகெல்லாம் சேர்ந்தது 8 வந்து என்னன்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு கட்டைக்கு வந்து 50-50 கிராம் வந்து நாங்க தனியாவே போட்டுக்கோம். ஏன்னா நம்ம வயல்ல வந்து பார்த்தோம்னா ரசாயன உரங்களையும் நாங்க பயன்படுத்தல. இது நம்ம தனியா போட்டாலே எங்க வயல்ல எங்கன தோணுனாலும் மண்புழு வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா அங்கச்சத்து வந்து அதிகம் இருக்கு, மக்கான குப்பைகள் வந்து நிறைய நாங்க போட்டுக்கோம். அப்புறம் 3 மாசத்துல வந்து பார்த்தோம்னா மண்புழு உரம் கட்டை கட்டைக்கு வந்து என்னன்னா ஒரு 3 கிலோ அந்த உரத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். 5வது மாசத்துல வந்து பார்த்தோம்னா நாங்க பஞ்ச ஜீவாமிரதம் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டைக்கு 5-5 லிட்டர் நாங்க ஊத்தணும். இது என்ன காரணம்னா எங்கள்ட்ட வந்து நாட்டு பசு மாடு வந்து ஒரு 5 பசுக்கள் வச்சிருக்கிறோம். அந்த பசுக்கள்ல இருந்து பார்த்தோம்னா கோமியம், சாணம் இதெல்லாம் வந்து எங்கள்ட்ட இருக்கிறதுனால இப்ப நம்ம வெளியில விலை கொடுத்து வாங்கி நம்ம பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் செலவுகள் வரும். ஆனா எங்கள்ட்டே இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால 1 லிட்டருக்கு 2 லிட்டரா நாங்க பயிர்களுக்கு வந்து கொடுப்போம். மரம் வந்து நல்லா செழிப்பா வளரணும், மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இதுல ஏதாவது பிரச்சனை எதுவும் வந்துச்சா வெட்டி கட்டுவீங்களா இல்ல வேற? நம்ம மண்புழு உரம் இந்த உரங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல வந்து மண்ணை போட்டு மரங்கள் வந்து சாயாம இருக்கணும், அந்த உரம் வந்து ஆவியாகாம இருக்கணும், அது மேல களைகள் முளைக்காம இருக்கணுங்கிறதுக்காக மண்ணை வந்து மேல போட்டு மூடி மண்ணை அணைச்சு வச்சோங்க. இப்ப காத்து அடிச்சாலும் சாயாம இருக்கிற மாதிரி மண்ணை மரம் வந்து வேறு வந்து சாயாதுங்க. இந்த டைம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் காத்தடி காலத்துல சிக்கி இருக்குங்க. இதே வந்து நம்ம வாழை வந்து முத முதன் பயிரிட்டு அனுபவங்க. இதே பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்றது மாதிரி இனி அடுத்து வரும் காலத்துல வந்து இந்த டயத்துல வந்து வாழை வந்து வெட்டாத டைமா பார்த்து நம்ம சித்திர மாசம் வந்து சித்திர சுழிங்குவாங்க, சூறாவளி காற்று இதெல்லாம் வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் மரங்களை நடவு பண்ணிருக்கனால கொஞ்சம் இலைப்புள்ளி கருகல் நோயெல்லாம் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனஸ், பேசிலஸ் செப்டிலஸ் இது ரெண்டும் வந்து பஞ்சகாவியத்தோட கலந்து எந்த அளவுல ஸ்ப்ரே பண்ணீங்க? ஒரு டேங்க் வந்து 100 கிராம், சூடோமோனஸ் வந்து 1 லிட்டருக்கு 10 கிராம் இதை ஒரு டைம் பண்ணுவோம். அது முடிஞ்சோடனே அடுத்து வந்து ஒரு 10 நாள் கழிச்சோன்னே பேசிலஸ் செப்டிலஸ் அது வந்து 1 லிட்டருக்கு 10 கிராம் ஒரு டேங்க் வந்து 100 கிராம் அதோட வந்து 200 மில்லி பஞ்சகாவியம் கலந்து இது பண்ணோம். அப்புறம் மீன் அமிலம் வந்து நாங்கள்
லேயர்ல ஊத்துவோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கீமிக் குருணின்னு சொல்லுவாங்க, அது வந்து நாங்க மரங்களுக்கு போட்டிருக்கோம். நாங்க முடிஞ்ச அளவு வந்து என்னன்னா இயற்கை உரங்கள்லயே கொண்டு வந்திருக்கோம். மண் வளத்தை பாதுகாக்கணும், சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கணும், இதான் வந்து நம்மளோட இது. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு இந்த செவ்வாழை நடவு செஞ்சு? கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஒரு 15 தார் வெட்டி இருக்கங்க. எவ்வளவு ஒரு தாருக்கு எத்தனை சீப்பு வரும்? தாருக்கு வந்து 4 சீப்புல இருந்து வந்திருக்குங்க. 4 சீப்புல இருந்து 5 6 சீப்பு தான் அதிகபட்சமா இருக்குங்க. மத்த வாழைக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? மத்த வாழை ரசாயன உரங்கள் பயன்படுத்தினதுல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சீப்புகள் கூட கூடுதலா வந்திருக்குதுங்க, பாத்திருக்கோம். ஆனா அது இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மனிதன் சாப்பிடறதுக்கு வந்து இதுல வந்து எந்த ரசாயனமும் இல்லாதனால மனிதனுக்கு எந்த நோய்களும் வராது, உடல் உறுப்புகளும் பாதிப்பு வராது. ஆனா ரசாயன உரங்கள் போட்டதுல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா கேன்சர் நோய் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்குது. அதனால வந்து என்னன்னா நம்ம முடிஞ்ச அளவு ரசாயன உரங்கள் போடாம இயற்கையா மக்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்ப நீங்க தார்லாம் வெட்டி குடுக்குறீங்கல்ல, இயற்கை வாழை சம்பந்தப்பட்டவங்க வந்து வாங்கிக்கிறாங்களா? பொதுவா வாழைத்தார் எடுக்கிறவங்க நம்ம இப்ப கொடுத்தது பூராமே இயற்கை அங்காடிகளுக்கு தான் கொடுத்துருக்கோம். விலை கொஞ்சம் கூடுதலா, விலை வந்து கொஞ்சம் கூடுதலா தான் குடுக்குறாங்க. இப்ப மத்த வாழைக்கு இது இயற்கை முறையில செஞ்ச வாழைக்கு வித்தியாசம் தெரியுது. தெரியுதுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டிங்ல தான் கொஞ்சம் பிரச்சனைங்க. அப்ப நம்ம வந்து என்னன்னா இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து நம்ம தேடி இப்ப மத்த வாழை போட்டவங்க வியாபாரியை தேடி வந்து வெட்டிக்கிட்டு போயிடறாங்க. நம்ம வந்து தேடி ஒரு 6 இயற்கை பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நம்ம விற்பனை பண்ணணும். இப்ப யாராவது இயற்கை விவசாய வாழை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்க முடியும்? தாராளமா அவங்க எங்க சொன்னாலும் நாங்க கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். உங்க போன் நம்பர் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேங்க. என்னுடைய போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 99 65 99 80 06. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்க. தொடர்பு கொண்டு வாழ வாங்கிக்கலாம். நாங்க எந்த இடத்துக்கு சொன்னீங்கன்னாலும் நாங்க அனுப்பிச்சிருவோங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க.